Newsfirst, Newsline. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு நியூஸ் லைனூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால அரசியல் விடயங்கள் சம்பந்தமாக இன்றும் நாங்கள் நியூஸ் லைனூடாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் இன்றைய நியூஸ் லைன் நேர்காணலில் கலந்து கொள்கின்றார். வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர். வணக்கம் பிரியாஸ். வணக்கம். ஆம், தற்பொழுது அரசாங்கத்தினுடைய பொருளாதார முகாமைத்துவம் சம்பந்தமாக பொருட்களின் விலை அதிகரித்திருக்கின்றது, மக்களுடைய வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கின்றது. அரசாங்கத்தின் பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிலைப்பாடு என்ன? நன்றி. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் மீண்டும் நியூஸ் லைன் ஊடாக என்னுடைய கருத்தை மக்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவைக்கு. உண்மையிலே அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடை பார்த்தால் இன்று அரசாங்கத்துக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்கின்றதை மிக தெளிவாக தெரியாது. அதாவது பொருளாதாரம் தொடர்பான நிலைப்பாடினை தொடர்பாக பல்வேறு கருத்து அரசாங்கத்துக்குள்ளே இருக்கும் கட்சியில் மத்தியிலும் பாராளுமன்ற உறுப்பினர் மத்தியிலும் ஏன் ராஜபக்ச குடும்பத்தினர் மத்தியிலும் இருக்கலாம் என்று பார்க்குறதுக்கு நிச்சயமாக தெரிகிறது. உண்மையிலே உங்களுக்கு தெரியும், டாலர் இல்லாத பிரச்சனையினால் நாட்டிலே அத்தியாவசிய தேவையான பொருட்கள் நாளைக்கு நாள் நாங்கள் காசு இருந்தாலும் வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கார்கள். அதனை அடுத்து மருந்தாக இருக்கட்டும், எந்த விடயமாக இருக்கட்டும், இனி வருங்காலங்களிலே பாரிய தட்டுப்பாடுகள் ஏற்படும். அதுக்குரிய காரணம் டாலர் இல்லாத காரணத்தினால். டாலர் இல்லாததுக்கான காரணம் இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வெளிநாட்டு கடன்களை தொடர்ந்தும் வெளிநாட்டு கடன்களை இருக்கும் டாலரை வைத்து அவங்கள் அந்த வெளிநாட்டு கடன்களை ஈடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், இலங்கைக்குள்ளே அத்தியாவசிய தேவைகள் பொருட்களை வாங்குவதற்கு இருக்கிற டாலரை பயன்படுத்தி நாங்கள் வெளிநாடு நிதிகளை நாங்கள் கட்ட வேண்டிய கடனை கட்டினால் எங்களுக்கு எங்கிருந்து அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களுக்கான நிதி வரும்? இதுதான் உண்மையான உள்ள பிரச்சனை. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. ஐஎம்எஃப் என்று சொல்லப்படும் அந்த சர்வதேச அமைப்பு, அவரிடம் போயிட்டு நாங்கள் சொல்ல வேண்டும், எங்களுடைய நாட்டிலே இந்த பொருளாதார நிலைமை இருக்குது, எங்களுக்கு இந்த கட்ட வேண்டிய கடன்களை செலுத்த முடியாமல் இருக்குது என்று சொன்னால், சாதாரண ஒரு மனிதனுக்கு கடன் வங்கியிலே கடன் எடுத்தால் என்ன நடக்கும்? அந்த கடனை கட்ட முடியாமல் போனால் அந்த வங்கியிடம் போய் நாங்கள் சொல்லலாம், இப்படி எனக்கு இந்த கடன் கட்டுறதுக்கு முடியாமல் இருக்குது, எனக்கு ஒரு இந்த காலப்பகுதியை நிறுத்தி தாங்கள், இல்லைன்னு சொன்னால் என்னுடைய இந்த கட்ட வேண்டிய கடனுக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு செய்தாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்கலாம் ஒரு வாங்கிட்டு போனால். ஆனால் இன்று இலங்கை அரசாங்கம் என்ன செய்தன்னு சொன்னால், இருக்கிற வீட்டில் இருக்கும் நகையும் விற்று எல்லாத்தையும் விற்று 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 கட்டி கொண்டு வந்தால் பிறகு நகையை ஈடு செய்து வந்தால் பிறகு ஆனால் அப்படி செய்தும் எங்களுடைய மொத்த கடனை அடைக்க முடியாது. அப்போ இது இதனூடாக மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட், இதை பற்றி மிக கவனமாக ஆராயிறதுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த நியூஸ் லைன் நிகழ்ச்சியே போதாமல் இருக்கும். ஆனால் இலங்கை அரசாங்கம் மக்கள் நலன் சார்ந்த அந்த முடிவுகளை எடுக்காமல் தங்களுடைய அரசாங்கத்தின் ஒரு அடாவடித்தனமான, அதாவது அப்படி தான் எல்லாம் நடக்குது, எல்லாம் தாங்கள் நினைச்சுத்தான் சரியன்னு நினைச்சி மக்களை கஷ்டத்தை தள்ளுறதுதான் இந்த அரசாங்கம் வந்த நாட்டிலிருந்தே செய்திருக்கு. கொரோனா காலத்திலே மக்களை உயிர் அழிந்ததுக்கும் காரணமாக தான், விவசாயிகளுக்கு உரம் இல்லாமல் போனதுக்கும் காரணமாக தான், இன்று மீனவர்களுடைய பிரச்சனை காரணமாக தான், இன்று எங்களுடைய கால்நடைகள் வளர்க்க முடியாமல் போனதும் காரணங்கள், அரசாங்கம் தான் எடுத்த முடிவு பிழையாக இருந்தாலும் அந்த முடிவை நாங்கள் அவங்க மாற்றிக்கொள்றதுக்கு அவங்க தயங்குறாங்க. புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருந்தார். இந்த விடயங்களிலே வந்து இணைந்து கொள்ளுமாறு, பேச்சுவார்த்தைக்கு வருமாறு. நீங்களும் உங்கள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்களும் வெளிநாடு சென்றிருந்தீர்கள், புலம்பெயர் தமிழ் மக்களை சந்தித்தீர்கள். அவர்களுடைய நிலைப்பாடு இவ்வாறு இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் அப்படித்தான் சொன்னார், நானும் நம்பியிருந்தேன். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவருடைய கட்சியை சேர்ந்தவர் சொன்னார், நாங்கள் தமிழருடைய நிதியெல்லாம் கேட்கல, நாங்கள் எங்களுடைய இலங்கையை சேர்ந்த இனிய மக்கள் வழியில் இருக்கிறவர்களிடம் தான் நிதி கேட்டு தான் அவர் சொல்லியிருந்தார், பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார். நாங்கள் இந்த விஜயம் போயிருந்த நேரத்திலே உண்மையிலே முதலீடுகளை கொண்டு வருவதாக இருந்தால், இல்லாட்டி இலங்கைக்குள்ளே நிதியை கொண்டு வருவதாக இருந்தால், இந்த எங்களுடைய தீர்க்கப்படாமல் இருக்கும் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் அதை செய்கிறதுக்கு முன் வருவார்கள் என்றது தெரிகிறது. அதுக்குரிய கன காரணங்கள் இருக்குது. பல இந்த இன்று புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பல தமிழ் தொழிலதிபராக இருக்கட்டும், பல தமிழ் முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் ஒரு கசப்பான அனுபவமுடன் தான் இந்த நாட்டை விட்டு வெளியேறி போனவர்கள். 1983 கலவரத்திலே அடிபட்டு தங்களுடைய உறவினரை இழந்து கொல்லப்பட்டு வீடு எல்லாம் எரிக்கப்பட்டு, அப்படி ஒரு இலங்கை என்றாலே ஒரு 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 அப்பா இலங்கையா இந்த அந்த எங்களை அழித்த நாடா என்ற ஒரு மனநிலை இருக்கும் பொழுது, அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இலங்கை அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டில் இல்லை. இதெல்லாத்தையும் தாண்டி முதலீடு செய்கிற வாரவர்களுக்கு அரசாங்க தரப்பை சேர்ந்தவர்கள் கமிஷன் வாங்குவது இன்னொரு பிரச்சனை.
இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் அனைத்து இடங்களையும் சொல்கிறேன். நான் கனேடியன் டாலர் 100,000 கனேடியன் டாலரை சேர்ந்த ஒரு முதலீடு வந்து வந்திருக்கு. ஒரு 12 பேருக்கு வேலை வாய்ப்பு வரும். 100,000 டாலர் ஆரம்ப கட்டமாக, அதாவது முதலாவது கட்டமாக, போக 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 அது மில்லியன் கணக்கில் வரும் அதே முதலீடு. ஆனால் அதை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் தடை செய்து வைத்திருக்கிறார். அதுக்குரிய காரணத்தை கேட்டால் அவர் சொல்கிறார், இல்லை அந்த முதலீடை தடுத்து வைத்திருக்கார் அந்த காணியை வழங்காமல். ஆனால் அதே நேரத்திலே மங்களகம அந்த கெவிலியா மடுவன்ற பிரதேசத்திலே மங்களாராம் அந்த மட்டக்களப்பில் இருக்கும் அந்த அடாவடி பிக்குக்கு 5 ஏக்கர் காணி வழங்குவதற்கு அவர் அனுமதி வழங்குகிறார். ஒரு தமிழ் முதலீடாளர் கனடாவில் இருந்து வந்து தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்குரிய முதலீடு செய்வதற்கு அனுமதி இல்லை. இது மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன். இந்த இப்படியான காரணங்கள் இருக்குது. அதையும் தாண்டி வாரவர்களுக்கு காணி அனுமதி பத்திரம் வழங்கினால் அந்த சிவாஜியோட படத்தில் உங்களுடைய ப்ராஜெக்டுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா அது 10% 1C 2C அப்படி கேட்குறவர்களும் இருக்கிறார்கள். இதை அதுக்கு இணங்குனவர்கள் தான் இன்று ஒரு சிலர் செய்யக்கூடியதாக இருக்குது. அப்படி இல்லாவிட்டால் நேர்மையாக செய்கிறவர்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நேர்மையாக செய்கிறவர்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவர்களுக்கு இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கிலே வியாபாரங்கள் செய்வது கஷ்டமாக இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது தேர்தல் காலத்தில் உங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சமஷ்டி, சுயநிர்ணயம், சுயாட்சி என்ற போன்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுடைய ஆணையை பெற்றுக்கொண்டது. தற்பொழுது 13 திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று கோருகின்ற ஒரு கடிதத்தை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கின்றீர்கள். பெற்றுக்கொண்ட மக்கள் ஆணைக்கும் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விடயங்களுக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா? இல்லை, இது தொடர்பாக பல்வேறு கருத்துகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த முயற்சி, அதாவது இந்த கடிதம் எழுதுகின்ற முயற்சி உண்மையிலே டெலோவினால்தான் ஆரம்பிக்கப்பட்டது. டெலோ அந்த குழுவினால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இதிலே ஆரம்பத்திலிருந்தே தமிழரசு கட்சி, அதாவது நான் பேசக்கூடிய தமிழரசு கட்சி தொடர்பாக, தமிழரசு கட்சிகளை ஆரம்ப கூட்டங்களுக்கு தமிழரசு கட்சி கலந்து கொள்ளவில்லை. அதனை அடுத்து இறுதியாகத்தான் என்ற தமிழரசு கட்சி இல்லாமல் அந்த கடிதத்துக்கு எந்த பெருமதியும் இல்லை என்றது உணர்ந்துட்டார்கள். என்றால் தமிழரசு கட்சி தான் இதிலே இந்த கூட்ட இந்த தமிழ் தேசிய தரப்பில் இருக்கும் பலம் வாய்ந்த கட்சி, மற்ற அங்கீகாரம் கிடைத்த கட்சி, சர்வதேச ரீதியாக கூட அது என்ன தமிழரசு கட்சி இல்லாமல் கடிதம் இருந்தால் அதுக்கு பெரிய அளவில் மதிப்பிருக்காது என்றதில் இறுதியாக தமிழரசு கட்சியும் எவ்வாறாவது அவர்கள் இந்த கூட்டத்தை அழைத்து இதை ஆரம்பித்திருந்தார்கள். இது ஆரம்பத்தில் அதாவது டெலோ முன்மொழிஞ்சது வந்து 13 திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என்றது மட்டும்தான். அதாவது 13 திருச்சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள். அந்த நேரத்திலே தான் எங்களுடைய தமிழரசு கட்சியை சேர்ந்த எங்களுடைய பேச்சாளர் அவர்கள் ஐயா அவர்கள் சொன்னார்கள், 13 திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது என்று சொன்னால் அது 87 முடிந்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இல்லவா? ஆனால் அந்த நேரம் தொடக்கம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாகத்தான் 13 திருச்சட்டம் வந்தது, அது அனைவரும் தெரிஞ்சபடியே. அப்போ தமிழரசு கட்சி இந்த கூட்டங்களுக்கு கலந்து கொண்டதுக்கு பிறகுதான் 13 முழுமையாக அமுல்படுத்துங்கள் என்று இருந்தது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை மையப்படுத்தி, அதாவது அதிலே இருக்கும், அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஊடாக 13 திருச்சட்டத்தை இல்லாத விடயங்கள், ஏன் 13 திருச்சட்டம் எங்களுக்கு முழுமையான தீர்வு இல்லை என்றது. ஆனால் 13 திருச்சட்டத்தூடாக வந்த மாகாண சபை முறைமையை வைத்து அதை நாங்கள் எப்படி கட்டியெழுப்பலாம் என்றொரு சில சிந்தனைகள் இருக்கு. அப்போ எங்களுடைய கட்சி யாப்புக்கோ எங்களுடைய அரசியல் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கோ மாறாக நாங்கள் எதுவுமே செய்யவில்லை. நாங்கள் இன்றும் சமஷ்டி முறையான ஒரு ஆட்சி தான் கேட்குறோம். ஆனால் இது டெலோ தான், அது நீங்கள் தெளிவாக நீங்கள் அந்த அந்த கடிதங்களை எடுத்து பார்த்தால் ஒரு பக்கம்தான் கடிதம். அந்த கடிதம் ஒரு பக்கமாக இருந்த கடிதத்தை தமிழரசு கட்சி உள் வந்த பிறகு தான் அந்த கடிதம் முழுமையான ஒரு கடிதமாக மாற்றப்பட்டது. அப்போ அது வரைக்கும் ஏனைய கட்சி தலைவர்கள் இதைத்தான் பார்த்துட்டு அந்த கடிதத்தை அனுப்பவும் தீர்மானம் எடுத்தார்களான்னு தெரியாது. அவ்வாறு நடந்திருந்தால் டெலோ முன்மொழிந்து அந்த கடிதம் போயிருந்தால் இது டெலோவா தமிழரசு கட்சியான்றது இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை டெலோ அந்த கேட்ட தயார்படுத்திய கடிதத்தை அனுப்பியிருந்தால் அது வெறுமனே 13 முழுமையாக அமல்படுத்துறதாக மட்டும்தான் அவர்கள் கேட்டிருப்பார்கள். அப்போ நாங்கள் இன்று இல்லை, 13 எங்களுடைய தீர்வில்லை, ஆனால் அதிலே இருக்கும் மாகாண சபை முறைமையை வைத்து கொண்டாவது நாங்கள் எப்படி எங்களுடைய தீர்வை கட்டியெழுப்பலாம் என்ற ஒரு முழுமையான சில விடயங்களை இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை மையப்படுத்தி எழுதப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதே நியூஸ் லைன் நேர்காணலில் பல குற்றச்சாட்டுக்களை தமிழ் தேசிய கட்சிகள் மீது இந்த கடிதத்திலே கையொப்பமிட்ட கட்சிகள் மீது சுமத்தியிருந்தார். அதிலே அவர் தெளிவாக ஒரு கூறுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், தற்பொழுது இந்த அரசாங்கம் புதிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதாக கூறிக்கொண்டுதான் ஆட்சிக்கு வந்தது. ஆகவே அரசாங்கம் தற்பொழுது அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று இந்தியாவிடம் அழுத்தம் விடுப்பது, இந்தியாவிடம் கோருவது மீண்டும் ஒற்றை ஆட்சியை அரசியலமைப்புக்குள் புகுத்துவதற்கான முயற்சி தான் இது என்று கூறுகின்றார்கள்.
மீண்டும் ஒற்றை ஆட்சியை அரசியலமைப்பில் போவதற்கான முயற்சியில் தமிழ் தேசிய கூட்டமை ஈடுபட்டிருக்கின்றதா? இல்லை, உண்மையிலே மீண்டும் அதே விடயத்தை, அதாவது அவர் முன்வைத்த குற்றச்சாட்டு 13 முழுமையாக, அப்போ நான் முதல் சொன்ன விடையிலே அதிலே அது போல நாங்கள் 13 நடைமுறைப்படுத்த சொல்லி அந்த கடிதம் கொடுக்கவில்லை. அப்போ அவர் அந்த சொல்கிற விடயம் தவறானது, அந்த குற்றச்சாட்டு ஆரம்பத்திலே தவறானது. ஏன்னா நாங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பற்றி தான் பேசுகிறோமே தவிர 13 நடைமுறைப்படுத்துங்கன்னு நாங்கள், அது முதலாவது விடயம். ரெண்டாவது விடயம், இன்று பார்த்தீங்களன்னு சொன்னால் எங்களுடைய இலங்கை அரசியல் அமைப்பிலே ஏதோ ஒரு வகையாக பகிரப்பட்ட அதிகாரங்கள், அதாவது ஒற்றையாட்சியோ இல்லாட்டி எந்த நீங்கள் எந்த வசனத்தை பயன்படுத்தினாலும் ஏதோ ஒரு வகையாக இலங்கையிலே இன்று இருக்கும், அதாவது வடக்கு கிழக்கு கண்டு இருக்கும் ஒரு ஒரு நிர்வாக ரீதியாக கட்டமைப்பு என்று சொன்னால் அது அந்த மாகாண சபை முறைமை தான். அப்போ இவர்கள் 13 தேவையில்லை, மாகாண சபையும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை என்று சொல்லி வீதியிலே போராடுறார்கள். இதே தானே சரத் வீரசேகர் அவர்கள் சொல்கிறார், இதே தானே கோட்டாபே ராஜபக்சுடைய நெருங்கிய வட்டம் உள்ள அந்த வியத்மகன்ற அமைப்பு சொல்லுது, இதே தானே சில பிளத்த பிக்குமார் சொல்கிறாங்க மாகாண சபையும் தேவையில்ல 13. அப்போ அவர்கள் சமஷ்டியை கேட்கின்றார்கள் கஜேந்திரகுமார். இல்லை, அதாவது இன்று இருக்கிற ஒரு விடயத்தை அளிப்போம் என்று சொல்லி சமஷ்டியை கோரலாம், சமஷ்டி கோரலாம், தனிநாடு கோரலாம், சர்வஜன வாக்கெடுப்பு கேட்கலாம், எல்லாம் கேட்கலாம். கேட்க இல்லாண்ட ஒரு சட்டம் இல்லை, நாங்களும் கேட்க எல்லாம் எதுவும் கேட்கலாம். ஆனால் நடைமுறையில் என்ன சாத்தியம்ன்றதை நாங்களும் உணர வேண்டும். இன்று ஒரு மாபெரும் ஒரு ஒரு இனவாதம் பிடித்த பௌத்த மதம், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜனாதிபதியுடைய அண்மையிலே பேச்சிலே அவர் என்ன சொன்னார், நாங்கள் குரகலத்தை காப்பாற்றிருக்கிறோம், நாங்கள் திபெட்டுகளை காப்பாற்றிருக்கிறோம், நாங்கள் தீகவாப்பியை காப்பாற்றிருக்கிறோம், அப்படி முழுதும் பௌத்த விஹார்களை காப்பாற்றினது பற்றி தான் அவருடைய உரையிலே சொல்கிறார். அதனை அடுத்து நாங்கள் இராணுவத்தை பலப்படுத்தியிருக்கிறோம், இராணுவ அதிகாரிகளை நாங்கள் அது செய், அதாவது அவங்களுடைய நிலப்பாடை பார்த்தால் தனி சிங்கள பௌத்த ஒரு பேரினவாத, சில நேரங்களில் இந்த நாடு ஒரு பௌத்த நாடு என்று கூட சொல்ல வேண்டுமென்ற கூட அந்த கட்டத்துக்கு கூட அவங்களுடைய ஆட்சியாளர்கள் தங்களுடைய அந்த தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சு கொள்றதுக்காக சொல்லலாம். அப்படியான ஒரு அரசாங்கத்திலே நீங்கள் 13 இல்லாமாக்கி போட்டு, மாகாண சபையும் இல்லாமாக்கி போட்டு, ரைட், ஒன்றும் இல்லை நாங்கள் ஆனால் சமஷ்டி கேட்குறோம் என்று சொன்னால் அது அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்டாகத்தான் நான் பார்க்குறேன். கோட்டாபே ராஜபக்சே அவர்கள் சொல்கிறார் 13 தேவையில்லை, மாகாண சபையும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லை. அதே கஜேந்திரகுமார் பொன்னாம்பலும் அவருடைய சிஷ்யன் செல்வராசா கஜேந்திரன் அவர்களும் அதே விடயத்தை அவர்களும் சொல்கிறார்கள். அப்போ இதில் பார்த்தால் அப்போ உலக நாடுகளுக்கு அவர் ஜனாதிபதியை சொல்லியிருந்தா, யாழ்ப்பாணத்திலே சொல்கிறாங்க இந்த மாகாண சபை தேவையில்லையாமு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. இருக்கிறத வச்சு நாங்கள் பலப்படுத்த பார்க்க வேண்டும், இருக்கிறதே முழந்து போட்டு பிறகு அடுத்த கட்டம் போகலாம்னு சொல்லி அது ஒரு குறிய அரசியல் லாபத்துக்காக செய்கிற ஒரு விடயம். இன்று அவர்கள் வந்து பயிரங்க மற்றது இன்னொரு விடயம், அந்த 13 வேண்டாமென்று சொல்லி அவங்க 2-3 நாட்களாக இளைஞர்கள் எல்லாம் திரட்டி எடுத்த மாதிரியான சில இதுகள் நடந்தது. அதிலே பஸ்லே ஏற்றி வண்ணிலே இருந்து கொண்டு வரப்பட்டது, ஒருவருக்கு 2500, ஒரு சிலர் அதாவது அனைவரும் இல்லை, ஒரு சிலருக்கு 2500 வழங்கப்பட்டது, சாப்பாடு கொடுத்தார்கள், ஒரு பஸ்ஸுக்கு 25,000 செலவழிச்சாரெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் ஒரு புறம் வைப்போமே. ஆனால் யோசித்து பாருங்கள், நாங்கள் போன வருஷம் P2P போராட்டம் இதே நாட்களே தான் செய்திருந்தோம், எத்தனை தடை உத்தரவுகள் வந்தது, எத்தனை பேருக்கு எத்தனை தடை உத்தரவுகள் வந்தது, கொரோனா காலத்தினால இங்கே செய்ய முடியாதுண்டு. சரி, அதை விடுவோம். 2 முன்பு மட்டக்களப்பு மாவட்டம் 4 சுதந்திர தினம் அன்று, 4 சுதந்திர தினம் அன்று நடக்கிற நிகழ்ச்சிகளை, அதாவது மீடியா ஊடகவியலாளர்களுக்கு ஒரு தடை உத்தரவு வழங்கியிருக்கு, 4 சுதந்திர தினம் அன்று ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்தால் அதை ஊடகவியலாளர் அவரத்தை போய் அதை கவர் பண்ணக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவு நீங்கள் பார்த்துருவீங்க செய்தியில் வந்தது. அப்படி 4 அந்தளவு நெருக்கடியில் இருக்கும் பொழுது ஏன் 13 இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் அவருடைய கட்சியினருக்கும் ஒரு தடை உத்தரவு கூட கிடைக்கல? ஒரு நான் பார்த்தேன், ஒரு 2-3 போலீஸ் அதிகாரிகள் அங்கேயும் இங்கேயும் இருந்தவங்க, அதாவது ஒரு ஓரத்தில் இருந்தவர்கள். அப்போ அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிகழ் தானே இது, இல்லாட்டி அரசாங்கம் சொல்லி இப்போ P2Pக்கு அவ்வளோ எதிர்ப்பு, 4 நிகழ்ச்சி செய்யக்கூடாதுண்டு எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட நிறைய பேருக்கு அந்த தடை உத்தரவு வந்தது. எனக்கு நான் முளத்தில் இருந்தபடியே அதை நான் பெறுவதற்கு நான் இருக்கவில்லை. ஆனால் அப்போ ஏன் அப்போ இது, இதை பார்த்தால் இது அரசு முழுக்க 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 இவர்கள் அரசாங்கத்தினுடைய கைக்கூலின்னு தான் சொல்ல வேணும், வேறு எதுவுமே இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிடுகின்ற குற்றச்சாட்டு
நீங்கள் அனைவரும் அரசாங்கத்தின் நிகழ்ச்சிகளை நடத்துவதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். நீங்கள் அவர்கள் அரசாங்கத்தின் நிகழ்ச்சிகளை நடத்துவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். என்னுடைய கேள்வி, தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக தமிழ் கட்சிகளுக்கு இடையே ஒற்றுமை இல்லாமல் மத்திய அரசாங்கத்தினால் தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? இல்லை, நாங்கள் அவர்கள் எங்களை அரசாங்கத்தின் கைக்கூலி என்று சொல்லவில்லை. அவர்கள் எங்களை இந்தியாவின் கைக்கூலி, இந்த கடிதம் விடயத்தில் இந்தியாவின் கைக்கூலி தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அண்மையிலே அதை தான் சொல்கிறார்கள். நான் சொல்றேன், அவர்கள் அரசாங்கத்தின் கைக்கூலியில் என்று. ஆனால் அவரும் குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் ஒற்றை ஆட்சியை கொண்டு வருவதற்காக அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இல்லை, அரசாங்கத்தோடு இருக்கிறவர்கள் அப்படி தானே சொல்ல வேணும். அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் அப்படித்தான் சொல்ல வேணும். ஆனால் நாங்கள் அதை விடுவோம். நாங்கள் எங்களுடைய கட்சிகளுக்குள்ளே நாங்கள் மோதி இது செய்து நீங்கள் சொன்னது போல அது 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 ஒரு கூடாத விடயம். ஆனால் எங்களுடைய அரசியல் உரிமை என்றதுக்கு நாங்கள் அதை பெறுவதற்கு நடைமுறைக்கு சாத்தியம், அதாவது யதார்த்தவாதிகள் தேவை. யதார்த்தமாக என்ன செய்யலாம், அதாவது இன்று இவ்விடத்திலிருந்து நான் மட்டக்களவுக்கு போகிறேன்னா ஆக குறைந்த 5 மணித்தேலங்கள் வேணும். இல்லை, அது 2 மணித்தேலங்களில் போவோம், இந்த வாகனத்தில் ஏறுங்கள் நேரம்னு சொன்னால் நான் அந்த வாகனத்தை ஒரு நாளுமே வரமாட்டேன். நீங்கள் வருவீங்களா? அதாவது ஒரு யதார்த்தமான ஒரு இதை தானே நாங்கள் பார்க்கணும். அதை போல தான் இந்த அரசியல் தீர்வுன்ற விடயத்தை நிச்சயமாக நாங்கள் அடைவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது இன்றைக்கா நாளைக்கா ஒரு வருஷமானு நான் சொல்ல வரவில்லை. இன்று இலங்கையிலே தமிழ் மக்கள் இருக்கும் வரைக்கும், தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே வாழும் வரைக்கும் அந்த எங்களுடைய அரசியல் உரிமை என்றதை மறுக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் நாங்கள் இடமளிக்க போகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி இருக்கும் வரைக்கும் அதுக்கு இடமளிக்க போகிறது இல்லை. ஆனால் அதை எப்படி நாங்கள் கையாளலாம் என்று சிந்தித்து பார்த்தால், சில நேரங்களிலே நான் அடிக்கடி சொல்கிறேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த யதார்த்த பூர்வமாக நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு தீர்வை நோக்கி பயணித்த காரணத்தினால் எங்களுடைய 16 ஆசனங்கள் 10 ஆசனங்களாக குறைந்திருக்கு. ஆனால் இது உதாரணம், மட்டக்களப்புக்கு 2 மணித்தேரத்தை போவோம் என்று சொன்னால் டக்குண்டு எல்லாம் ஏறி போவாங்கள் தானே. நாங்கள் சொல்லி இல்லை, அது அப்படியெல்லாம் போகலாது, 6 மணித்தேலம் ஆக குறைந்தது எடுக்கும், எங்கட வாகனத்தில் வாங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் வாங்க, இன்னும் இவர் 2 மணித்தேரத்தை போகிற வாகனத்தில் ஏறி போவோம் என்று சிலர் யோசிக்கலாம். அதே போல யோசிக்கிற கட்சிகளுக்கும் எங்களுக்கும் இடையில குழப்பம் இருக்கும் தானே. அதாவது தமிழ் தேசிய தரப்பிலே தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே அடையக்கூடிய ஒரு தீர்வை அடைகிறதுக்காக பயணித்து கொண்டிருக்கிற கட்சி ஒரு எங்களுடைய கட்சி, தங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிக்க வேண்டும், தங்களுடைய தனிப்பட்ட அரசியலை வளர்க்க வேண்டும், அரசாங்கத்தில் நிகழ்ச்சிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சிந்திக்கிறவர்களுக்கு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை எந்த சிந்தனையும் இல்லை. அப்போ தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு நலனுக்காக சிந்திக்கிற கட்சியில் உண்டாக நாங்கள் பயணிக்கிறோம். அதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்தியாவுக்கு அனுப்பியுள்ள இந்த கடிதம் சம்பந்தமாக இந்தியாவிலிருந்து ஏதாவது பதில் கிடைத்திருக்கின்றதா? இதற்கு சாதகமான ஏதாவது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? நிச்சயமாக சம்பந்தன் ஐயாவுடைய கையொப்பம் இருக்கும்படியினால் அதுக்கு நிச்சயமாக ஒரு பதில் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பின்புலத்திலே தேர்தல் ஒன்று நடைபெற்று மாகாண சபை தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் ராசமாணிக்கம் சாணக்கியன் என்று அடிக்கடி பேசப்படுகின்றது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வீர்களா? நான் அடிக்கடி சொல்கிற ரியாசன் என்று சொன்னால் இதை சொல்வதற்காக பல பிரச்சனைகளுக்கு நான் முகம் கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கு. இணைந்த வடகிழக்கிலே, வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஒரு முதலமைச்சராக நான் நிச்சயமாக போட்டிடுவேன். ஆம், நான் அடுத்த விடயத்துக்கு செல்கின்றேன். தற்பொழுது இந்திய இலங்கை மீனவர்களுடைய மீனவர் பிரச்சினை தற்பொழுது பரவலாக அதிகரித்திருக்கின்றது. அவர்களுடைய அத்துமீறல் தொடர்ந்தும் அதிகரித்து செல்கின்றது. 13-ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் அல்லது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று இந்தியாவிடம் எழுத்து மூலம் கூறியதை போன்று இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியாவிடம் எழுத்து மூலம் எதனையாவது கூறியிருக்கின்றீர்களா? ரியாஸ் உண்மையிலே இதுக்கு முதல் கேட்ட கேள்விக்கு மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். நான் தமிழ் ஒரு வடக்கு கிழக்கிலே ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று தான் சொல்கிறேன்னா, வேட்பாளராக இருக்குன்னு சொல்கிறேன்டா, அப்புறம் அதற்கு ஏற்ப நீங்கள் எப்படி அதை சொல்லலாம்? நான் ஆசைப்படலாம் தானே. அப்படி அது முதலாவது விடயம். ரெண்டாவது விடயம் என்னென்றால், இந்திய மீனவர் என்று சொல்கிறது முதலாவது நாங்கள் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் 1 கோடி மக்கள் இருக்கிறாங்கள், இந்தியாவில் கிட்டத்தட்ட 1 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்கள். இதில் எல்லா இந்தியரும் வந்து எங்களை கடற்கரையிலேருந்து மீன் பிடிக்க வரல. நாங்கள் சொல்கிற விடயம் என்னென்று சொன்னால், அத்துமீறி சட்டவிரோதமான இந்த ட்ரோலர்களை பயன்படுத்தி இலங்கை அதாவது கடல் பரப்புக்களை வந்து மீன் பிடிக்கிற, சட்டவிரோதமாக இந்த மீன் பிடிக்கிறவர்களை நாங்கள் நிறுத்த வேண்டும். இதுதான் முதலாவது. இதிலே 2 விடயங்கள் இருக்குது. ஒன்று, முதலாவது இலங்கை அரசு, அதாவது நாங்கள் முளத்தீவிலிருந்து பருத்தித்துறை வரைக்கும் நாங்கள் கடல் வழி ஒரு போராட்டம் செய்த பொழுது கடல் பாதுகாப்பு படையினர் அதுக்கப்புறம் 1 மாத காலப்பகுதிக்குள்ளே மிக கவனமாக இருந்து அந்த கோஸ்ட் கரை எங்கட கரைய பிரதேசத்தில் வந்து கப்பல்களை வைத்து கொண்டு அத்துமீறி வரும் சட்டவிரோதமான இந்த படகுகளை திருப்பி அனுப்பி விட்டவர்கள். அவர்களும் வரவில்லை.
அதனை அடுத்து ஒரு சில காலப்பகுதிகள் போனதுக்கு அப்புறம் அது குறைந்து குறைந்து போனது. அந்த நேரத்திலே அதை முன்னெடுத்து நடத்தினு சொல்லி சுமந்திரன் ஐயாவுடைய உருவப்படங்கள் எல்லாம் எரித்தார்கள். இன்று அதை எரித்த அதே மக்கள் இன்று ரெண்டு சகோதரங்களை இழந்திருக்கிறார்கள். என்றால் அந்த படகுகள் வந்து அப்படித்தான் சந்தேகப்படுறோம், ஒரு அத்துமீறி வந்த சட்டவிரோதமான படகுகளை அடிபட்டு தான் இறந்திருப்பார்கள் என்று. இன்று அவர்கள் வீதியில் இறங்கி போராடுறார்கள் மீண்டும். அப்போ இன்று இலங்கை அரசாங்கம் முதலாவது, நாங்கள் தான் குறிப்பாக டக்ளஸ் தேவானந்த கௌரவ அமைச்சராக சொல்கிறேன், உங்களால் முடியாது இங்கே ராஜினாமா செய்து வீட்டை போங்க. ஏனென்றால் அவரை என்னத்துக்காக வைத்திருக்கேன்னு சொன்னால் தமிழ்நாடு மீனவர்களுக்கும் இலங்கை தமிழ் அதாவது வடக்கிலே இருக்கும் மீனவர்களுக்கு இடையில ஒரு முரண்பாடு வேற வேணும். ஒரு தமிழ் அமைச்சரை வைத்துக்கொண்டு இந்த முரண்பாடை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ தான் எங்களுக்கு தமிழ் மக்கள் அதாவது வடகிழக்கிலே இருக்கும் தமிழ் மக்கள் மீது இருக்கும் தமிழருடைய மீனருடைய அந்த அனுதாபம் குறைந்த ஒரு கோபம் வர வேணும் என்றதுக்காக நடக்கிற ஒரு விஷயம். அப்போ நாங்கள் அழுத்தம் கொடுக்கறது என்றால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அத்துமீறி வாரவர்கள் நேவிக்கு சொல்லணும், நீங்கள் முழுமையான பாதுகாப்பு வழங்க வேணும். இந்திய அப்படி அதே மீறி வாரவர்களுக்கு ஒரு தரம் ரெண்டு தரம் வார்னிங் கொடுக்கலாம், மூன்றாவது தரம் கைது செய்யத்தான் வேணும். கைது செய்து இலங்கை சட்டத்தின்படி அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அதை விட்டு இவர்கள் நீங்கள் வந்த விரட்டுங்கள் அவர்களை பிடித்துட்டு வாங்கள் என்றெல்லாம் அமைச்சரால் சொல்கிறார் அது போல. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவிலே தமிழ் தேசிய கூட்டை அந்த முளத்திலிருந்து பருத்துறை வரைக்கும் அந்த போராட்டம் செய்ததுக்கு பிறகு வடமாகாணத்தில் இருக்கும் மீனவ சங்கங்கள் அமைப்புகளும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனார்களும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சுகிர்தனார்களும் இந்திய தூதரை போய் சந்தித்து எல்லா விடயங்களையும் அதிலே கொடுத்திருந்தோம். அதை எழுத்து மூலம் அன்று கொடுத்தார்களான் தெரியாது. ஆனால் நேரடியாக போய் சந்தித்து இந்திய தூதுவர்களுக்கு போய் சொன்னால் அது நிச்சயமாக அது பதியப்படும். அதில் ஒரு கடிதம் தான் கொடுக்க வேணும்னு இல்லை, நேரடியாக போய் சந்தித்து கருத்து வச்சு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை தீர்க்கிறதுக்கு என்னை பொறுத்தளவிலே இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்த பிரச்சனை வளர வேண்டும். இதே யோசிப்பாருங்க, ஹம்பாந்தொட்டையிலே வந்து வேற யாரும் ஒரு மீனவர் வந்து மீன் பிடித்திருந்தால் இந்த நேரம் இந்த பிரச்சனை முடிந்திருக்கும். அதே நேரத்தில் ஹம்பாந்தொட்டையிலே ரெண்டு பேர் செத்திருந்தால் இன்று மஹிந்த ராஜபக்சுடனே ஹெலிகாப்டர் எடுத்த போய் அவளைத்திருந்து அழுது அவங்களோட கட்டி பிடிச்சி கொஞ்சி அழுது நடந்துக்கும். டக்ளஸ் தேவானந்த் அவர்களை உடனடியாக பதவியிலிருந்து தூக்கியிருப்பார். இது தமிழ் மக்களுக்கு நடக்குது, அங்கேயும் தமிழ் நீங்கள் தமிழ் இந்தியாவும் நீங்களும் என்ன உண்டா தமிழ் மக்களுக்கு தொப்புள் கொடுக்குறது வேண்டா சொல்கிறீங்க, இருங்க அடிப்படிப்பட்டு பேருங்கிட்டு விட்டுருக்கு. அதை எங்கட அமைச்சர் பார்த்துட்டு இருக்கிறார். இதுதான் உண்மை. தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்திலே சில திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு அதன் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விடயத்தினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் எதிர்க்கின்றது? இல்லை, நான் ஒரு சட்டத்தரணி அல்ல. ஆனால் அந்த சட்டத்தரணிகள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கும் திருத்தங்களை பேட்டி செய்த ஆய்வுகளை பார்க்கும் பொழுது அதிலே முன்னேற்றகரமாக எந்த விடயமும் இல்லை. அதிலே விசேடமாக சொல்கிற விடயம் என்றால் 18 மாதங்கள் சிறையில் வைத்திருக்கிறது. அதுதான் பாராளுமன்றத்திலையும் கூட ஒரு சிலர் பேசியிருந்தார் அண்மையிலே, அதுதான் சொல்லுவார்கள் 18 இருந்து பெண்ணுன்னு. ஆனால் அது வந்து ரிமாண்ட்லேயே எத்தனை வருஷம் வேணாலும் வைத்திருக்கலாம். அப்போ இது உண்மையிலே ஒரு கண்துடைப்பு. இலங்கை அரசாங்கம் ஐநா மனித உரிமை பெயர் இந்த வாய்மூல அறிக்கைக்கு முன்பாக ஒரு கண்துடைப்பாகத்தான் இதை செய்து கொண்டிருக்கு. அப்போ நானும் பேசியிருந்தேன், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் பேசியிருந்தார்கள், ஹிஜாஸ் இஸ்புல்லா அனாஃபை போல அந்த ஐநா மனித உரிமை பேரவையிலே பெயர் குறிப்பிட்டவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். ஏன் சிறையிலே இருக்கும் எங்களுடைய ஏனைய சகோதரங்களை விடுதலை செய்யலாதா? அப்போ அலிசப்ரி அவர்களும் உண்மையிலே பாவம், அவருக்கு கொடுத்திருக்கிற வேலையை தான் அவர் செய்யலாம். அவருக்கு சொல்லியிருக்கு நீங்கள் ஐநா மனித உரிமைக்கு பேரவைக்கு சார்பாக ஏதாவது ஒரு நாடகம் உண்டு இறங்கேற்றுங்கள்னு சொன்னால் அவருக்கு தரப்பட்ட பொறுப்பு, அவர் அந்த இறங்கிட்டு கொண்டிருக்கிறார். வடமாகாணத்திலே போய் காணாமல் போனவர்களுக்கு நாங்கள் மரண சான்றிதழ் வழங்குவோம், 100,000 வழங்குவோம்னு சொல்கிறார். நான் சொன்னேன் காணாமல் போனவர்கள் இல்லை, அவங்கள் கடைக்கு போன நேரத்தில் அப்படியே வீட்டை வழி தெரியாமல் போனவர்கள் இல்லை, காணாமல் ஆக்கப்பட்டது முதலாவது நீங்கள் உச்சரிக்க வேணும். ரெண்டாவது 100,000 ரூபா காசு தாரத்துக்கு 100,000 ரூபா காசுக்காக அந்த அம்மாமார் 13-14 வருஷமாக போராட இல்லை. மூன்றாவது மரண சான்றிதழ் தாரண்டால் அப்போ நீங்கள் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. காணாமல் போனவர்கள் நாங்கள் கொல்லப்பட்டவர்கள் எப்படி இருந்தவர்ன்றதை சொல்ல வேணும். இல்லைங்க, இப்படி இந்த ஐநா மனித உரிமை பேரவைக்கு முதல் இவங்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு நாடகத்தை இறங்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் உண்மையை சொல்ல தானே வேணும். தமிழ் தேசிய கூட்டம் அதை எதுக்குதுன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு நன்மை வருதுன்னு நாங்கள் அதையும் எதுக்க போகிறோம். பயங்கரவாத தடை சட்டத்திலே முழுமையாக மாற்றம் தேவை என்ற நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டிருக்கின்றது. இதற்கு கிடைத்த ஒரு சிறந்த சந்தர்ப்பம் நல்லாட்சி அரசாங்கம். நல்லாட்சி அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளிலான உறவுகள் அந்த காலத்தில் இருந்தது. ஏன் நல்லாட்சி அரசாங்கத்தில் அதனை முழுமையாக திருத்தி அமைக்க முடியாமல் போனது? இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு அதாவது ஒரு நாட்டிலே பயங்கரவாதம் என்று சொன்னார். அதாவது அமெரிக்காவிலே இந்த ரெட்ட கோபுரம் என்று சொல்லுவாங்க, ட்வின் டவர்ஸ் தாக்கப்பட்டது உலகம் எல்லாம் பயங்கரவாதம் என்றால் அதுக்கு ஒரு சட்டம் வேணும் என்றெல்லாம் கொண்டு வரப்பட்டது. அப்போ நல்லாட்சி இருந்த காலப்பகுதியிலே இந்த அதாவது ஒரு நாட்டிலே நீங்கள் எந்த சட்டம் தேவையில்லை என்று சொல்ல முடியாது.
என்றால் எதும் ஒரு விடயம் வந்தால் அதுக்கு எப்படி கையாளுவது என்று ஒன்று தேவை. சட்டம் எந்த சட்டம் இல்லைன்னு சொல்லாது. அப்போ அதுக்கு ஒரு இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலே இருக்கும் மிக மோசமான மிக மிக மோசமான விடயங்கள் இல்லாத ஒரு மாற்று சட்டம் உண்டு. முழுமையாக கொண்டு வரதுக்கான சகல வேலைகள் நடந்திருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சில சிவில் அமைப்புகள் போன்றவர்கள் அவர்கள் இன்றும் கேட்டால் அது கூடாது வேண்டாம் என்று தான் சொல்லுவார்கள். இது நான் சொன்னது போலதான் இருக்கிற மாநில முறையும் வேணாம் ஒன்றும் வேணும் சமஷ்டி வேணும் என்று சொல்கிற மாதிரி தான் பயங்கரவாத தடை சட்டம் வேணும் அதுவும் வேணாம் என்று சொன்னதால் இன்று வரைக்கும் அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நேரம் இறங்கிவிட்டது. இறுதியாக ஒரு சுருக்கமான கேள்வி. ஐநா மனித உரிமைகள் பேரவை இந்த மாதம் கடைசியில் ஆரம்பமாக இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு அமையப்போகின்றது கட்சி என்ற வகையிலே? நான் நினைக்கிறேன் எங்களுடைய கட்சியின் தலைவர் கௌரவ சம்பந்தன் ஐயா அவர்கள் அது தொடர்பாக சில நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆம், எது எவ்வாறாக இருந்தாலும் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. உங்களுடைய மக்கள் நலன் சார் செயற்பாடுகள் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி ரியாஸ். எப்பொழுதும் போல நியூஸ்லைன் நிகழ்ச்சியினுடைய எனக்கு எங்களுடைய கருத்தை சொல்வதற்கு வாய்ப்பு அமைத்ததுக்கு நன்றி. வணக்கம். ஆம், மற்றொரு நிகழ்ச்சியூடாக அடுத்த சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். News First, Newsline.